ப்ரைஸ் லார்ட் சர்ச். இந்த ஆன்லைன் சர்வீஸில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த நாளில் எங்களோடு கூட சேர்ந்து அவர் ஆராதிக்கலாம், அவர் மகிமைப்படுத்தலாம், கண்களை மூடி சொல்லலாமா? எங்கள் மதில் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் பெரியவராக இருக்கிறீங்களா? அதுக்காக நன்றி. உமக்கே ஆராதனைகளை செலுத்துகிறோம். இயேசுவே, நீ ரொம்ப பெரியவராக இருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவரை போல ஒருவரும் இல்லை. இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு இந்த நேரத்தில் ஆராதனைகளை செலுத்த ஆரம்பிக்கலாம். Hallelujah, hallelujah, நன்றி இயேசுவே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். Hallelujah, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேரூபின்கள், சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சிங்காசனத்தில்
அவரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கலாம். அவரே பெரியவர், அவரே ஆதியும் அந்தமுமான தேவன். சொல்லலாம் அவரை பார்த்து, நீங்க தான் ஆல்பா ஒமேகா ஆண்டவரே, உங்களையே நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் கூட சேர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. இயேசுவே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே கணத்திற்கு பாத்திரர். இயேசுவே, சிங்காசனத்திலே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரூபே, நீங்கள் இந்த நேரத்தில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரூபே, சப்பா உங்கள் பாத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் ஆராதனை இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்துக்கிறோம். அதில் நீங்கள் மகிமைப்படுறீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருங்க, மகிமைப்படுங்க. எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். இஸ்ரூபே, உமை போல யாருமே இல்லை, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் கிருபைகள் என்றும் உள்ளது. அவர் ரொம்ப ரொம்ப பெரியவராக இருக்கிறார். சத்ராக் மேஷாக் ஆபேத்னோ அபேத்நேகோட ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம். நெருப்புக்குள்ள அவங்க போகிறாங்க, ஆனால் வெளியே வரும்போது எந்த அவங்க மேலே நெருப்போ ஒரு அனலோ இருக்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் உள்ள அவங்க கூட இருந்தார், அவங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்தார். ஒரு அற்புதமாக அது வெளியே வந்துச்சு. அதே மாதிரி இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது, வெளியே வரும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், கிறிஸ்து இயேசுவானவர் நம்ம வெளியே வரும்போது நம்ம கூடவே இருக்கிறார். எந்த பிரச்சனையும் உங்களை அணுக போறதில்லை. அதனால தான் நம்ம சொல்ல போறோம், உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்க, என் கூட சேர்ந்து அப்படியே, உம் கிருபை என்னை சேர்ந்து சொல்லலாமா, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அந்த பாடலை பாடி அவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி சொல்ல போறோம், எல்லாமே அவரோட கிருபை. வல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை
இணைந்து கிருபதாண்டவரே உன் கிருபை என்னை நடத்திடுதே அல்லே வேகாமல் காத்த கிருப தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப வல்ல கிருப நல்ல கிருப வலுவாமல் காத்த சுத்த கிருப அக்கினியில் வேகாமல் காத்த கிருப தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உயர்த்தி அலே அல்லேலூயா அலே அல்லேலூயா அலே அல்லேலூயா அலே அல்லேலூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உன் கிருபை என்னை தாங்கி கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருங்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடு அறிக்கை செய்யலாமா என்னை தாங்கிடுதே உன் கிருப என்னை நடத்திடுதே அலே அல்லேலூயா அலே அல்லேலூயா அலே அல்லேலூயா அலே அல்லேலூயா வல்ல கிருப நல்ல கிருப வலுவாமல் காத்த சுத்த கிருப மல் காத்த கிருப தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருப வல்ல கிருப நல்ல கிருப வலுவாமல் காத்த சுத்த கிருப அக்கினியில் வேகாமல் காத்த கிருப தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் உங்க கிருபை உன் கிருபை என்னை தாங்கிடுதே உன் கிருபை என்னை நடத்திடுதே உன் கிருபை கரங்களை உயர்த்தி அலே அல்லேலூயா 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 அலே அல்லேலூயா
கண்ணீரை தட்டி அவருக்கு மட்டுமே. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலெலூயா, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கே ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் இயேசுவே. உங்க கிருபை மட்டும் போதும் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஹாலெலூயா, உங்களை உயர்த்துகிறோம். உங்க கிருபைகளுக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி இயேசுவே. ஹாலெலூயா, நன்றி ஆவியான தெய்வமே. உடைய கண்களை மூடி இருக்கலாமா? ஜீசஸ் பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஓ, அவரை போல யாரும் இல்ல. ஹாலெலூயா ஜீசஸ் ஜீசஸ் லார்ட், உங்களை உயர்த்துகிறோம். உமக்கே நாங்க நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்களா? அதுக்காக நன்றி செலுத்துறோம். God is faithful. 1 Corinthians 10:13 போட்டிருக்கு, தேவன் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேல சோதிக்க விட மாட்டார். அவர் புது பலனை நம்மளுக்கு தர ரெடியா இருக்கிறார். இதனால புது பலனை பெற்றுக்கொள்ளலாம். அவட பாதத்துல வந்து சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க உண்மை உள்ளவர். நாங்க சொல்லும் போதே நாங்க பெற்றுக்கொள்றோம் இயேசுப்பா. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர் உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. Thank you.
ஞானம் தரும் தேவன் யெகோவா நிசியே என் ஜெயமே யெகோவா நிசியே ஜெயம் தரும் தேவன் நீர் உண்மை உள்ளவ அவரை பார்த்து சொல்லலாம் நீர் உண்மை உள்ளவ நீர் உண்மை உள்ளவ ஆவியானவரே உங்களை உயர்த்துகிறோம் நீர் ரொம்ப உண்மை உள்ளவரே இயேசுவே நீர் நல்லவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் இயேசுவே உங்களால எல்லாமே கூடும் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க அதுக்காக நன்றி நீர் உண்மை உள்ளவரே இயேசுவே உங்ககிட்ட நெருங்குறோம் ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீ நல்லவன்றத இன்னும் அதிகமாக எங்கள் உள்ளத்துல நீங்க போடுறீங்க அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசுவே உங்க வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறோம் இயேசுவே பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தரை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க உங்க வார்த்தையால் எங்களை உள்ளங்களை நீங்க நிரப்ப போறீங்க அதுக்காக நன்றி செலுத்துறோம் எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவே நீர் நல்லவர் நீர் உண்மை உள்ளவர் இயேசுவே உமை போல யாரும் இல்லை இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அவர் உண்மை உள்ளவர் அவரை போல உண்மை உள்ளவர் யாருமே இல்லை இந்த உலகத்துல அவரை நம்புனீங்கன்னா நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க ஆமென் அருமையான ஆராதனை என்னாரா இல்லையா நம்ம மியூசிக் டீமுக்கு வர்ஷிப் டீமுக்கு எப்போவுமே நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம் கர்த்தர் உண்மை உள்ளவர் இன்னைக்கு நம்மோட பேச போகிறாரு நமக்கு ஒரு நல்ல அருமையான வார்த்தையை நமக்காக வச்சிருக்கிறாருன்னு சொல்றத அப்படி சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களும் எதிர்பாருங்க கர்த்தர் இடத்துலேருந்து ஒரு நல்ல வார்த்தையை இன்னைக்கு ஆராதனையில் கலந்துருக்கிறவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இதுதான் முதல் தடவை நம்மளுடைய ஆராதனையில் நீங்கள் கலந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேர்ஸ் எ ஸ்பெஷல் வெல்கம் டு யூ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் ஹலோன்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஸோ உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிற சகலவற்றையும் நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களோட நாங்களும் விசுவாசிட்டுருக்குறோம் சரியா ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி நல்லா கவனிங்க எப்பாச்சும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணோம்னா எப்பாச்சும் ஒரு தடவைன்னு சொல்றது பதில் நம்ம நல்ல பிரசங்களை கேட்டுட்டு இருக்கும்போது ஆழமான சத்தியங்களும் வித்தியாசமான புது புது சத்தியங்களும் நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நம்மளை நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு திரும்பியும் பேசிக்ஸ்க்கு நம்ம வரணும் திரும்பவும் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை எவ்வளோ உண்மையாக இருக்குது எவ்வளோ நிரந்தரமாக இருக்குது இந்த மாதிரி அந்த பேசிக்கான சத்தியம் பேசிக்னா என்ன அர்த்தம் அதில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம்னு அர்த்தம் பேசிக்னா சின்னதுன்னு அர்த்தம் இல்லை பேசிக்னா அதோடைய முக்கியத்துவம் ரொம்ப கம்மின்னு அர்த்தம் இல்லை பேசிக்னா அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன்
So appappa nam enna pannuna, you should come back to the simple message of the gospel. Andha mari or seidhi da innikku seriya. So oru sila vaarangala nalla special ana idhukku munadi kekkada sila english vaarthangala oru title a pottu nama message alla nam kettirundhom romba aalamaana pudusana sathyangala kettirundhom ana innikku நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனல் ட்ரூத் அதை நம்ம கற்றுக்க போகிறோம். அதோடைய டைட்டில் இதுதான், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, நல்லா கவனிங்க. நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், அவன் நம்மளுக்கு தெரியும் அது. அவர் எப்படி காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார், எல்லா பொருட்களுக்கும் ஸ்பேஸ் டைம் அண்ட் மேட்டர் இது எல்லாத்த விட மேலே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து தெய்வீக வேக வளர்ச்சி செய்தியில் நம்ம கேட்டோம் சரியா. ஸோ இப்போ பாருங்கள், தேவன் பெரியவர் நமக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப பெரியவர். ஆமென். சாலமோன் சொல்றாரு ஒன்னு ராஜாக்கள் 8:27, வானாதி வானங்கள் உம்மை கொள்ளாது. அப்படின்னா அர்த்தம், the heavens and the heavens cannot contain you Lord. அப்புறம் அவர் கேட்கிறாரு, இந்த பூமியில நீங்க எப்படி தங்கியிருப்பீங்க? பூமியில தங்கி இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த தேவாலயத்துல எப்படி ஆண்டவரே நீங்க தங்கியிருப்பீங்க? பாருங்க, சாலமனுக்கு இருந்த ஒரு வெளிப்பாடு தெரியுமா, தேவன் ரொம்ப ரொம்ப பெரியவர். See, God is a big God. ஆனா இன்னைக்கு இது மெசேஜ் இதுதான் பாருங்களேன், He is a big God with a big heart. தேவன் பெரிய தேவன் மட்டும் இல்ல, அவருடைய உள்ளம் ரொம்ப பெருசு சரியா. சோ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு இந்த டைட்டில நீங்க லைவ் சாட்ல போட போறீங்க, அப்படி இல்லனா நீங்க இத நீங்க சத்தமா நீங்க சொல்ல போறீங்க தெரியுமா, எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தேவன் பெரிய உள்ளம். சொன்னீங்களா? இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஓகே, பெரிய தேவன் பெரிய உள்ளம், இங்கிலீஷ்ல Big God with a big heart. அவர் ஒரு பெரிய தேவன் மட்டும் இல்லை, அவர் பெரிய இருதயம் கொண்டவர், அவர் பெரிய உள்ளம் கொண்டவர். ஆசீர்வச்சார்னா பெருசாக தான் ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுவார், நம்மளை நல்லா நம்மளை வாழ வைக்கணும்னா நல்லா வாழ வைக்கணும்னு விருப்பப்படுவார். கடன் பிரச்சனை தீரணும்னு ஜெபம் பண்ணால் கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு வேறவங்க கடனை தீர்க்குற அளவுக்கு அவர் சகாயம் பண்ணுவார். வியாதியத்தை ஆண்டவரே சுகமாக்குங்கன்னு சொன்னால் வியாதியை சுகமாக்குறவர் மட்டும் இல்லை, அநேகருக்கு நம்ம மூலமாக சுகம் போய் சேர்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை ஒரு ஊழியக்காரனாவே மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். God does not want us to make it through life. He wants us to flourish in life. அவர் நம்மளை நல்ல செழி தோங்கி நம்ம வாழ வைக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். ஸோ தேவன் பெரியவர், ஆனால் தேவன் பெரிய உள்ளத்தோடு இருக்கிற ஒரு பெரிய தேவன். அதனால தான் சொலமன் சொல்கிறாரு, வானாதி வானங்கள் உங்களை கொள்ளாதாண்டவரே, ஆனால் நாங்கள் கட்டியிருக்கிற தேவாலயத்தில் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் வாங்க, எங்கள் ஜெபங்களை கேளுங்க, எங்கள் விண்ணப்பங்களை கேளுங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு பாருங்க. அப்போ சொலமனை கேட்டிங்கன்னா சொலமன் சொல்லியிருப்பாரு, என் தேவன் பெரியவர் மட்டும் இல்லை, அவருடைய உள்ள ரொம்ப ரொம்ப பெருசு. தேவன் பெரியவர், அவர் நமக்கு என்ன செஞ்சாலும் தாராளமா செய்யணும்னு விருப்பப்படுறார். ஓகே, எல்லாம் சொல்லுங்க, தாராளத்தின் தேவன். He is a generous God. அவரை போல தாராளமானவங்களை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவர் ஒரு அவர் ரொம்ப ரொம்ப பெரிய மனசுடையவர். அதனால என்ன கொடுத்தாலும் நிறையா கொடுங்கன்னு விருப்பப்படுறார். சமாதானமாக அது நிறைவாக இருக்கும். ஏசு சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வர்றான், ஆனால் நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்படின்னா அர்த்தம், அபண்டன்ட் லைஃப். ஹீ வாண்ட்ஸ் டு கிவ் அஸ் லைஃப் அபண்டன்ட்லி. ஸோ அவர் தாராள இருதயம் உள்ளவர். அதே அவர் என்ன செஞ்சாலும் தாராளமாக செய்கிறார் பாருங்க. நம்ம இந்த நட்சத்திரங்களை பார்க்குறோம், நட்சத்திரங்களுடைய குரூப்னு சொல்லாமல் குரூப் குரூப்பாக தான் ஆண்டு இருக்குதுல்ல இந்த யூனிவர்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை வந்து கேலக்சின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா. இப்போ தமிழில் வந்து கூகுளில் நான் பார்க்கும்போது விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, ஆனால் எனக்கு தெரில ஒரு வேளை அது எவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போதைக்கு நான் கேலக்சினே நான் சொல்லிக்கிறேன் சரியா. கவுனிங்க, 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்குதுங்களா, அட்லீஸ்ட் சயின்டிஸ்டுடைய எஸ்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் 100 பில்லியன் கேலக்சிஸ். அந்த ஒரு ஒரு கேலக்சிலையும் இருக்கிறது 100 பில்லியன் சரியா. 100 பில்லியன் கேலக்சியில் ஒரு ஒரு கேலக்சிலையும் குறைஞ்சதுன்னா 100,000 ஸ்டார்ஸ் இருக்குதான், 100,000 நட்சத்திரங்கள் இருக்குதான். இப்போ நட்சத்திரங்கள்னு உடனே அப்படியே சின்ன சின்னதாக எங்கேயோ தூசி மாதிரி தூவி விட்டுக்கிறாங்க நீங்கள் நினைக்கக்கூடாது, அது தூரத்தில் இருக்கிறனால அப்படி தெரியுது. அது ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதுதான் சூரியன். பாருங்க, அந்த சூரியனை படைச்சார் ஆண்டவர் 6,000 வருஷத்துக்கு மேலே இன்னும் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டே தான் இருக்குது. ஏன்? ஏன்னா அவர் பெரிய தேவன், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் மட்டும் இல்லை, அவருடைய உள்ளம் ரொம்ப பெருசு, அதனால தாராளமாக செய்வார். அப்போ பாருங்க, God doesn't just do big things, He does it generously. அவர் தாராளமாக செய்வார். அப்போ நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், அவருக்கு இருக்கிறது பெரிய உள்ளம். கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க, நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், அவருக்கு இருக்கிறது பெரிய உள்ளம். மை காட் இஸ் அ பிக் காட் வித் அ பிக் ஹார்ட், ரொம்ப பெரிய உள்ளம். இந்த வசனம் நம்ம படிச்சிடலாமா, ரோமன்ஸ் சாப்டர் 10:12, அதில் போட்டு பாருங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர்
தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் பாரு, உங்களை பத்தி என்ன பத்தி தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு பாருங்க. யூதரோ கிரேக்கனோ ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் சொல்றாரு, ஆனா யார் யார் அவரை தேடுறாங்களோ, யார் யார் அவரை நம்புறாங்களோ, யார் யார் அவரை வர்ஷிப் பண்றாங்களோ, என்ன நடக்குதாங்க கவுனிங்க, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர்னா என்ன தெரியுமா, நீங்க இங்கிலீஷ்ல பல வெர்ஷன்ஸ் நீங்க ஸ்டடி பண்ணி பார்க்கலாம், அந்த போட்டிருக்கோம் ஹி பிளஸஸ் எவ்ரிவன் ஹூ சீக்ஸ் ஹிம் ரிச்லி போட்டிருக்கோம். ஹி பிளஸஸ் எவ்ரிவன் வித் ரிச்சஸ், தாராளமா ஐஸ்வர்யங்களோடு ஆசீர்வதிக்கிற தேவனா அவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன்றாரு. சங்கீதம் 2:8 போட்டிருக்குது, என்கிட்ட கேளு தேசங்களை உனக்கு நான் தரேன். நம்ம ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கேட்கறதுக்கு 4 தடவை யோசிக்கிறோம், 2 நாள் பாஸ்டிங் எடுக்கிறோம் நினைக்கிறோம், இல்லைனா 7 அதிகாரம் பைபிள் பச்சா அப்புறமா கேட்டா ஒருவேளை கொடுத்தா கொடுப்பாரு, இல்லைனா இருக்குதும் பிடிங்குவார், அந்த மாதிரி மனப்பான்மையில சில பேர் இருக்கிறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட கேளு தேசங்களை தரேன் உனக்கு. பிரச்சனை என்ன, நம்ம கேட்கறது இல்லை, தேவன் எவ்வளவு பெரியவர்னு நம்மளுக்கு சில டைம் தெரியல, அவரு அவருடைய உள்ள எவ்வளவு பெருசுன்றதும் நம்ம மறந்துடுறோம். அவர் அவர் சொல்றாரு, என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு. யாக்கோபு 4:4 போட்டுருக்குது, நீ கேட்கல அதனால உனக்கு கெடியில, அதனால இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பெரிய தேவன் பெரிய உள்ளமுடையவர், அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அவர் கொடுக்கும் போதெல்லாம் ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சு நம்மளுக்கு தருவாரு, அவர் தாராள மனசோட இருக்கிற தேவன். ஹி வாண்ட்ஸ் டு பிளஸ் அஸ் ரிச்லி, ஹி வாண்ட்ஸ் அஸ் டு ஆஸ்க் ஹிம். கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய காரியங்களுக்காக கேட்கறதுக்கு கவலைப்படாதீங்க. சி ஹாவ் பிக் ரிக்வெஸ்ட், ஹாவ் பிக் ப்ரேயர்ஸ் அப்படின்னா லென்த்தியா ப்ரேயர் பண்ணுங்க, சத்தமா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல, நான் உங்க உள்ளம் பெருசா இருக்கட்டும், ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய உள்ளத்தை பெருசாக்குறதுக்காக நம்ம ஜெபம் பண்றது இல்லை, அவருடைய உள்ளம் ஏற்கனவே பெருசா இருக்குது, நம்மளுடைய உள்ளத்தை பெருசாக்கிக்கணும்ன்றதுக்காகவே நம்ம அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணும். ஏன், ஏன்னா தேவன் பெரியவர், அவர் எது செஞ்சாலும் எது கொடுத்தாலும் நிறைய கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு, நம்மளுடைய உள்ளம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். See, God is a big God with a big heart. அவர் தாராளமாக கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். அரப் நாட்டிலேருந்து ஒரு பையன் அமெரிக்காவுக்கு படிக்க போனானா, அவங்க அப்பா வந்து நிறைய எண்ணெய் கிணறுங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு, அப்போ அவர் பெரிய பணக்கார். சரி, அதனால என்ன பண்ணாரா, அந்த மகன் காலேஜுக்கு போகும்போது அவனை காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்கு பிக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பென்ஸ் காரை அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாராம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மகன் லெட்டர் எழுதுனானா அப்பாவுக்கு, அப்பா என் டீச்சருங்கெல்லாம் ட்ரெயினில் வராங்க, நான் மட்டும் பென்ஸு காரில் வரேன், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு எழுதுனானா பாருங்க. நல்லா கவனிங்க, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு செக் வந்துச்சு அவங்க அப்பா கிட்ட இருந்து. அந்த லெட்டரில் அவங்க அப்பா சொன்னாராம், கவனிங்க, அவங்க அப்பா சொல்கிறாராம், மகனே நம்ம குடும்பத்தை வெக்கப்படுத்தாதரா, உங்கள் டீச்சருங்கெல்லாம் ட்ரெயினில் வரும்போது நீ மட்டும் ஏன்டா ஒரு சின்ன பென்ஸ் காரில் போயின்கிற, இந்த பார் உனக்கு நான் $5 மில்லியன் அனுப்பியிருக்கிறேன், இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா நீயும் ஒரு ட்ரெயின் வாங்கி தினமும் ட்ரெயினில் வா அப்படின்னாரு அவங்க அப்பா. நல்லா கவனிங்க, ஒரு ஒரு இயற்கையின் தகப்பனே இப்படி யோசிச்சா, இப்போ ஒரு அவர் வந்து ஆப்போசிட்டாக நினச்சிட்டார் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் பாருங்கள் அவருடைய உள்ளம் பாருங்கள். சரியா, இவன் சொன்னது என்னென்ன வேறு மாதிரி வைக்கும், அவங்க அப்பா சொல்கிறார் ஏன்டா அப்படி வைக்கப்படுற, நீயும் ஒரு ட்ரெயினை வாங்கிக்கோ, ட்ரெயினில் வாங்க அப்படின்னா, அவர் இயற்கையான தகப்பன் இவ்வளோ தாராளமாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம தகப்பன் அதை விட தாராளமாக கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஒரு இன்க்ரிமெண்ட்காக தாராளமாக ஜெபம் பண்ணுறதுக்கு வைக்கப்படாதீங்க. ஒரு வாழ்க்கை துணைக்காக தேடிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, உண்மையாவே ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு ஜெபம் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. சரியா கவுனிங்க, ஒரு வேலைக்காக ஜெபம் பண்றீங்களா, வெறும் வேலைக்காக மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க, ஒரு பொசிஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, பொசிஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன், ஏன்னா தேவன் பெரியவர், அவருடைய உள்ளம் பெருசு, ஆமேன், அவர் தாராளமா கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். இன்னொரு அரபு நாட்டு கதை பாருங்க. ஒரு நாள் இந்த சவுதி அரேபியாவுடைய ராஜா US இருக்கிற ஒரு நல்ல கால்ஃப் பிளேயரை, அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் வேற, சரியா, அவருக்கு கால் பண்ணி அப்படின்னா அவர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் வாங்க ஒரு கால்ஃப் டோர்னமெண்ட்காக நீங்கள் சவுதி அரேபியா வாங்க, கொஞ்ச நாள் நீங்கள் விளையாடுங்கன்னு. அவரும் ஒத்துட்டாராம், சரி ராஜா நான் வரேன். ஏன்னா சவுதி அரேபியாவுடைய ராஜா கூடும்போது யார் வேணான்னு சொல்வா, நான் வரேன்னு டிசைட் பண்ண உடனே அந்த ராஜா அவருடைய ப்ரைவேட் ஜெட்டை அனுப்பி இவரை கொண்டு வந்தாராம் பாருங்க, அந்த ப்ரொஃபஷனலை கொண்டு வந்தாராம். ஸோ இவரும் வந்து இறங்கிட்டாரு. பல நாட்கள் இந்த ராஜாவும் இந்த கால்ஃபர் நல்ல இந்த ப்ரொஃபஷனல் கால்ஃபரும் நல்லா கால்ஃப் விளையாடி நல்ல டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பாருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இவர் பிளேன் ஏறும்போது இந்த சவுதி அரேபியாவோட ராஜா இவரை கேட்டாராம், இவ்வளோ நாள் என் கூட நீங்கள் இருந்தீங்க, எவ்வளோ கிருபையாக நீங்கள் வந்து என் கூட விளையாடினீங்க, ஸோ இதுக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், ஒரு ஞாபகமாக உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கு அவர் இல்லை இல்லை வானா வானா அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஆனால் இவரும் இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது நான் செய்யணும், நீங்கள் வாங்கிக்கணும். அப்போ அவர் சொன்னாரா, நான் இந்த மாதிரி கால்ஃப் கிளப்புங்க நான் கலெக்ட் பண்ணுவேன், கிளப்னா அந்த
குச்சு இல்லையா, அந்த கால்ஃப் இது குச்சு, அதை வச்சு தானே அந்த பந்தை அடிக்கிறாங்க. அந்த அந்த கிளப் அந்த கால்ஃப் கிளப்புங்களை நான் கலெக்ட் பண்ணுறேன், அதனால நீங்கள் வேணா ஏதாவது ஒரு கால்ஃப் கிளப் எனக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு இவரும் பிளெயின்குள்ளே போயிட்டாரு, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். ஸோ பல நாட்களாக இவருக்கு ஒரு எண்ணம், சவுதி அரேபியாவுடைய ராஜா எனக்கு கால்ஃப் கிளப் அனுப்ப போகிறாரு. அது என்ன கிளப்பாக இருக்க போகுது? ஒருவேளை காஸ்ட்லியான வுட்டில் நிறையா தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கிளப்பாக இருக்குமா, இல்லைனா அந்த கிளப்பில் நிறையா வைரங்களும் வைடூரியங்களும் பதிஞ்ச ஒரு கிளப் எனக்கு கிஃப்ட் பண்ண போகிறாரா தெரியலேன்னு சொல்லி இவரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரா பாருங்க. நல்லா கவனிங்க, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு போஸ்டில் ஒரு பார்சல் வந்துச்சான். சரி, ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சவுதி அரேபியாவுடைய ராஜா அனுப்பியிருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நீ கால்ஃப் கிளப்பு தானே கேட்ட, அதனால தான் நல்லா விசாரித்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவில் இருக்கிற 500 ஏக்கர் கால்ஃப் கிளப்பை உனக்கு நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பேரில் வாங்கி அவர் பேரில் எழுதி குத்தாராம் பாருங்க. பார், இவர் யோசிச்சது ஒரு கால்ஃப் குச்சி அந்த கிளப்பு, ஆனால் அந்த ராஜா யோசிச்சது 500 ஏக்கர் இருக்கிற அவரை பொறுத்த வரைக்கும் கிளப்னா அவ்வளோ பெருசாக. நல்லா கவனிங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்னதான ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம், ஆனால் தேவன் ஒரு பிரம்மாண்டமான விஸ்தாரமான இடத்தை நமக்காக வச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? நீங்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருந்து ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கிறதா இருந்தால், நீ விசுவாசிக்கிறீங்க நான் நம்புகிறேன், ஆனால் விசுவாசிக்கிறவங்க இந்த இடத்துல ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்டில். ஏன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னு விருப்பப்படுறாரு. ஆமென். He is a big God with a big heart. So, இந்த பெரிய தேவனுடைய பெரிய உள்ளத்தை நான் அனுபவிக்கணும், நான் என்ன பதர் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இதை அனுபவிக்காத மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் நம்மளை தடை செய்யுது. இது வந்து ஜீசஸே நம்மளுக்கு சொல்கிறார். எம்மாவு பட்டணத்துக்கு ரெண்டு சீஷர்கள் துக்கமாக ரொம்பவே மன சோர்ந்து போய் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏசு உயிர் தெழுந்துட்டார்னு தெரிஞ்சிட்ட பிறகு, பார், ஏசு உயிர் தெழுந்துட்டார்னு தெரிஞ்சிட்ட பிறகு இவங்க ஏன் துக்கமாக ஒரு கீழான வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கிறாங்க? ஆனால் இவங்க அப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஜீசஸ் வந்து பேசும்போது ஒரு ரெண்டு விஷயத்த அவரே எம்பசைஸ் பண்றாரு பாருங்க. நம்ம எல்லாருமே லூக் சாப்டர் 24:25 நம்ம படிக்கலாம். லூக் 24:25. தேவனுடைய பெரிய உள்ளத்தை அனுபவிக்கிறது எப்படி பிரதர்? அனுபவிக்கிறதுக்கு ரெண்டு தடைகள், அதை நம்ம இன்னைக்கு டீல் பண்ணலாம். 25 வசனத்தை பாரு, நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ரெண்டு விஷயம், விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னா, நல்லா கவனிங்க, விசுவாசிக்கிறதுக்கு மந்த இருதயமா இருக்கிறீங்க, ஆனா நீங்க அறிவில்லாம இருக்கிறீங்கன்றார், புத்தி இல்லாத இருக்கிறீங்கன்னு. இங்கிலீஷ்ல வந்து இது ரெண்டையும் செப்பரேட்டா போட்டிருப்பாங்க பாருங்க. யூ ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ் என்றாரு, அதுக்கு முன்னாடி சொல்றாரு யூ ஃபூலிஷ் அப்படின்றார். ரெண்டு விஷயம் கர்த்தருடைய பெரிய உள்ளத்தை அனுபவிக்காத மாதிரி நமக்கு தடையா இருக்கிற ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னு ஃபூலிஷ்னஸ், இன்னொன்னு ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ். நல்லா கவனிங்க, ஒன்னு என்னன்னே தெரியல, நம்மளுக்கு புத்தி இல்லாம இருக்கிறோம். ரெண்டாவது, விசுவாசிக்கிறதுக்கு மந்தமா இருக்கிறோம். எல்லாருக்கும் நீங்க ரெண்டு ரீசன். ஒன்னு என்ன தெரியுமா? தேவன் எவ்வளவு நல்லவர்னு தெரியல, நமக்காக என்னென்ன சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு தெரியல, நம்ம அதுக்கெல்லாம் சுதந்திரவாளிகள்னு தெரியல. So we are foolish, we don't know. சரியா? ரெண்டாவது ரீசன் என்ன தெரியுமா? We are slow to believe. அது தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்படுறது நம்புறதுக்கு. இல்ல பதர், நான் எனக்கு ஏதோ நம்புறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குது, இதுல எப்படி இவ்வளவு செய்வாரா அவர், எனக்கு இவ்வளத்தையும் செஞ்சு முடிச்சாரா எனக்காக சிலுவையில, இந்த மாதிரி எல்லாம் நம்புறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மந்த இருதயமா இருக்கிறது. ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ், டூ ரீசன்ஸ். இது ரெண்டை நம்ம டீல் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்ல தேவனுடைய பெரிய உள்ளத்தின், தாராள உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். முதலாவது, புத்தி இல்லாதது அப்படின்னு சொல்லி அவர் திட்டினார் இல்லையா, யூ ஃபூலிஷ் அப்படின்றாரு, புத்தி இல்லாத தன்மை. ஓகே பாருங்க, அதனாலதான் எபேசியர் முதலாம் அதிகாரம் அதோடைய 15 19 வருஷத்து வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் எபேசு சபைக்கு அவர் ஜபம் பண்ற ஜபம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை உங்களுக்கு தரட்டும், அப்பதான் அவர் யாருன்றதும், அவருடைய அழைப்பு என்னன்றதும், அவருடைய சுதந்திரம் என்னன்றதும், கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் வல்லமை என்னன்றதும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்றாரு. பார், Paul's prayer was for the church of Ephesus to gain knowledge, a spirit of knowledge. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு வர வேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அப்ப ஏன் பதில் எனக்கு கிடைக்கல, இன்னும் நீ தெரிஞ்சுக்கலன்றாரு. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யூஎஸ்ல மட்டும் எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் அப்படியே இருக்குது, அதை யாருமே அனுபவிக்கல. காரணம் என்னன்னா, அதோடைய சுதந்திரவாதிகள் வந்து இன்னும் வாங்கிக்கவே இல்லையா அதை. இந்தியாவில் மட்டும் நல்ல கவனிங்க, 60,000 கோடி சொத்துக்கள், நிலங்களும் பொக்கிஷங்களும்
அப்படியே இருக்குதான், யாரும் அனுபவிக்காம அப்படியே இருக்குதான். என்னன்னு பார்த்தா அதுடைய உண்மையான வாரிசுங்க வந்து அதை கிளைம் பண்ணலையா? ஏன் தெரியுமா? அந்த உண்மையான வாரிசுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சொத்து காத்திருக்குது அப்படின்னு. த ப்ராப்ளம் இஸ் ஃபுல்லிஷ்னஸ். அதனால தான் ஓசியா 4:6 ஆண்டு சொல்றாரு, என் ஜனங்க அறிவில்லாமையினால, அறிவில்லாததுனால சங்காரமாறாங்க. சங்காரமாறானா நாசமா போறாங்க. என் ஜனங்க ஏன் தெரியுமா நாசமா போறாங்க பார், அவர் சொல்றாரு என் ஜனங்க. See, you can be God's own people, you can be God's own child and still be destroyed. அவர் சொல்றாரு என் ஜனங்கள் சங்காரமாறாங்க. அப்போ தேவனுடைய ஜனங்க நாசமா போக முடியுமா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, தேவனுடைய ஜனங்க நாசமா போக தேவையில்லை, ஆனாலும் நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க இன்னைக்கு பிரச்சனையால அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க விசுவாசிகள் ஒரு அடிமத்தனத்திலையும் ஒரு கேவலமான வாழ்க்கையில லோ லெவல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது தேவனுடைய நோக்கம் இல்லை. தேவன் அதுக்காக தான் உங்களை ரச்சித்தாருன்னு அந்த மாதிரி தவறா யாரும் போதிச்சிடக்கூடாது. ஆனா எதனால தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாததுனால, மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஃபார் லேக் ஆஃப் holiness இல்ல, for lack of fasting prayer இல்ல, for lack of preaching இல்ல, for lack of knowledge. அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தேவன் பெரிய தேவன், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பும் அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தாராளமா இருக்குது. அதை அனுபவிக்காததுக்கு முதல் காரணம் என்னன்னா, தேவன் யாருன்னு தெரியல, அவர் எவ்வளவு தாராளமானவன் தெரியல, நமக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார் நமக்கு தெரியல. We are destroyed for lack of knowledge. My people are destroyed for lack of knowledge ன்னு சொன்னார் தேவன். இந்த பையன் சரியா படிக்கல பாருங்க எக்ஸாமுக்கு. இப்போ எக்ஸாம்ல உட்காந்து பார்க்கலாம் க்வெஸ்சன் பேப்பர், ஐயோ சார் தெரியலையடா இந்த இவ்வளோ ஆன்சருங்க நம்மளுக்கு தெரியலையே ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் ரிக்வஸ்டெல்லாம் எழுதுவோம் தெரியுமா, டியர் டீச்சர், ரெஸ்பெக்டட் டீச்சர், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி எல்லாம் போட்டு எழுதி வச்சிருவாங்க சில பேர். ஓகே, இன்னும் சில பேர் வந்து பிக்சர் பாட்டுங்களெல்லாம் எழுதி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இவன் எழுதுனா நம்பர், ஏன்னா கரெக்ட் பண்ணுற டீச்சர் சர்ச்சுக்கு போகிறவங்கன்னு தெரியுமா, அதனால் இவர் எழுதுனானா, பிளஸ்டட் ஆர் தி மெர்சிஃபுல் For they shall receive mercy. இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சானா. சரியா, இவங்க டீச்சர் அதை கரெக்ட் பண்ணும்போது, கரெக்ட் நல்லா கவனிங்க, அந்த பேப்பரை திருத்தும் போது அந்த டீச்சர் ஒரு வசனத்தை எழுதி வச்சாங்களாம், ஒசியா 4:6 என் ஜனங்க அறிவில்லாததுனாலே நாசமா போறடா நீ, அறிவில்லாமலே. மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். சி த ப்ராப்ளம் இஸ் திஸ், நாட் த லேக் ஆஃப் பிளெஸிங்ஸ் பட் த லேக் ஆஃப் நாலேஜ். ஓகே, லேக் ஆஃப் நாலேஜ். பட் மலேசியாவுக்கு ஒருத்தர் கப்பல் டிக்கெட் வாங்கிட்டு அந்த பயணத்துக்காக கப்பல் ஏறிட்டார். ஆனா இவர் டிக்கெட் வாங்கின கையோட என்ன வாங்கியிருக்கிறாரு, ஒரு சில பாக்கெட் பிரெட்டுங்க வாங்கிக்கிறார், பிரெட் பாக்கெட்டுங்க வாங்கியிருக்கிறார். சரி, கப்பலில் போயிட்டாரு, மலேசியாவுக்கு போகுது, ஒரு சில நாட்கள் ஆக போது கடல் மேலதான் இருக்கணும் இவங்க இல்லையா. சரி, என்ன பண்ணுவாரா, எல்லாருக்கும் சாப்பாடு நேரம் வரும்போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் அதுக்குன்னு அந்த டைனர் இருக்கும்ல, அந்த அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும், அந்த அந்த இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு போயிடுவாங்களாம். ஆனால் இவர் மட்டும் இவருடைய கேபின் போய் இவருடைய ரூமுக்கு போயிட்டு இவர் வாங்கி வச்ச பிரெட்டுங்களே நல்லா சாப்பிட்டுருந்தாராம் பார். 4 இந்த பிரெட்டுங்களை சாப்பிட்டு 4 காஞ்சு போயிச்சான், காஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருந்தாராம் பார் அந்த பிரெட்டை பசிக்கு. ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் ஏன் தாராளமாக சுட சுட நல்ல ருசியான சாப்பாடை எல்லார் மாதிரி நீங்களும் ஏன் போய் அந்த நம்மளுடைய கப்பலில் இருக்கிற டைனரில் ஏன் போய் சாப்பிடக்கூடாது வவுச்சனாராம், இல்லை சார் என்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அப்போதைக்கு டிக்கெட் வாங்குறது மட்டும் தான் காசு இருந்துச்சு, அதான் வேறு டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிறேன் நான், அது சாப்பாடு வாங்குறது எனக்கு காசு இல்லை, அதுக்கு தான் நான் போல அவுச்சனாராம். அட முட்டாப்பாயில், டிக்கெட்லேயே உன் சாப்பாட்டுடைய செலவுக்கான பணத்தை அவங்க எடுத்துட்டாங்க, உன் டிக்கெட்லேயே நீ நல்லா சாப்பிட்றதுக்கான கிரயம் கட்டப்பட்டாச்சு, இன்னைக்கு எவ்வளோ கொடூரமாக இருக்கும்ல அவனுக்கு அவன் கேட்டதுன்னு. இது கேட்ட உடனே பாவம் அவனுக்கு ரொம்ப பேஜாராயிச்சான் பாருங்க, ஓடினானா வேகமாக ஓடினானா, எங்க கிச்சனுக்கு ஓடினானா, அவன் ஓடுற நேரத்தில் சைர நச்சிச்சான் பான்னு. ஏன், ஏன்னா வந்து சேர்ந்துச்சான் கப்பல் மலேசியாவுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கு தெரியுமா, ஐயோ ஆமாவா பதர், இயேசுவின் ரட்சிப்புக்குள்ளவே சுகமும் செழிப்பும் எல்லா விதமான நன்மையும் ப்ரமோஷனும் உயர்வும் விடுதலும் எல்லாம் அடங்கியிருக்குதா, நானும் வெறும் பாவ மன்னிப்பு தான் நினைச்சுன்னுக்கிறேன். ஆண்ட சொல்றாரு, அறிவில்லாமலே நாசமா போற நீ, நீ தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நல்ல சர்ச்சுக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனாலதான் நல்ல போதனைகளை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பேர் கேட்கறது, பிரதர் சர்ச்சுக்கு போகலாம் பரலோகத்துக்கு வரமாட்டோமா பிரதர், நம்ம ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு வருவோமா? பரலோகத்துக்கு நீங்க வருவீங்க, சீக்கிரமா வந்துருவீங்க, அதான் பிரச்சனையே. It's not the question of whether you'll make it to heaven. Jesus is the only qualification. அவர் மட்டும்தான் நம்ம டிக்கெட். ஆனா சீக்கிரமா, ஏன்னா வியாதியை ஜெயிக்கிறதுக்கான வல்லமை இல்லை, அதுக்கான வெளிப்பாடு இல்லை, சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருவாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நீங்கள் நம்ம சர்வீஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டு உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், தெரிஞ்சுக்கோ நான் நல்ல தேவன் தெரிஞ்சுக்கோ, நான் பெரிய தேவன் தெரிஞ்சுக்கோ, என் உள்ளும் உன் மேலே பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்காக சகல ஆசீர்வாதங்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. ஹாலலூயா, கரங்களை தட்டி நன்றி செலுத்திருக்கலாம்ல அந்த நேரத்தில். ஆமென். நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், அவருடைய உள்ளம்
பெருசு. ஹல்லேலூயா, ஆமென். கவுனிங்க, ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. இதை நான் சொல்லும்போது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற அருமையான வேத போதகர் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணார். ஒரு நாள் ஒரு தெரு பெருக்கிற ஒருத்தங்கிட்ட ஒரு லாயர் போனாராம். இந்த தெரு பெருக்கனுடைய வேலை உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த கிராஸ் அவன் சுத்தமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, கீழே ஏதாவது சில்லற காட்சி கிடைச்சினா அது அவனுக்கு இத்தா அவனுடைய வேலையாம் பாருங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு நாள் இந்த லாயர் அந்த தெரு பெருக்கிறனு போய் பார்த்து சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு, இப்படி சொல்லாமா, ஒரு பெரிய சொத்துக்கு ஒரு வாரிசை நான் தேடிட்டு இருந்தேன் தம்பி, அது நீ தான் எனக்கு நீ தான் கன்ஃபார்ம் ஆச்சு, அதான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன சார் சொத்துன்னு தான் பவர் சொன்னாராம், ஒரு ஒரு வருஷத்துக்கு 10,000 pounds ஒருத்தருக்கு வந்து போய் சேரணும், வருஷம் வருஷம் 10,000 pounds அவனுக்கு போய் சேரணும்னு ஒரு லீகலான ஒரு ப்ராவிஷன் இருக்குது, அதுக்கு நீ தான் வாரிசுன்னு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. 10,000 pounds பெரிய பெரிய பணம் சரியா? ஆனால் நல்லா கவனிங்களேன், அந்த தெருப்பு இருக்கிறவனுக்கு இவ்வளோ பெரிய சொத்துக்கும் பொக்கிஷத்துக்கும் அவன் வாரிசுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணானே தெரியுமா, தொடப்பத்தை அங்கேயே போட்டு லாயர் கூட வந்தான், வாங்க சார் நெக்ஸ்ட் என்ன வேணுமோ, நெக்ஸ்ட் என்ன செய்ய வேணுமோ அதை நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறையா கிறிஸ்தவங்க ராஜாவின் பிள்ளைகளாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, கீழே இருக்கிற சில்லற காசத்து வாழ்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த லாயர் மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லினுக்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக பெரிய பொக்கிஷத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, சிலுவையின் நிமித்தம் ஒரு தாராளமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கேவலமான வாழ்க்கைன்ற அந்த தொடப்பத்தை கீழே போடுங்க, கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற நன்மைகளை ஆசீர்வதிங்க. ஏன்னா அவர் பெரிய தேவன் மட்டும் இல்லை, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு, உங்க மேல வச்சிருக்கிற இரக்கம் பெருசு, அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளும் பொக்கிஷங்களும் ரொம்ப ரொம்ப நிறையா, அவர் தாராளத்தின் ஏராளத்தின் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதல் பிரச்சனை தெரியுமா, வீ டோன்ட் நோ. ஓகே, வீ டோன்ட் நோ. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ காட் அ நோ ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் த வேர்ட் அபவுட் ஹவு காட் ஹஸ் மேட் ப்ரொவிஷன் ஃபார் எவ்ரி நீட் தட் யூ வில் ஃபேஸ் இன் திஸ் லைஃப். ரெண்டாவது பிரச்சனை, ஏசு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது பிரகாரம் என்ன தெரியுமா, யூ ஃபோலிஷ் அண்ட் ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ் சொன்னார் லூக்கா 24:25. சத்தியம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு பாரு, அன்றைக்கி ரெண்டு பேரும் நடந்து போயிருந்தாங்களே எம்மாவு பட்டணத்துக்கு, அன்னைக்கு காலையிலேயே வந்து அந்த ஸ்திரீகள்லாம் சொன்னாங்க, நான்ட்டு ஏசு வீட்டு தந்துட்டாரு, ரெண்டு தேவதூதர்களெல்லாம் பார்த்தோம், அது இவங்க ஆமாம் நீங்கள் பார்த்தீங்களா, இது உங்களெல்லாம் நம்ப முடியாதுமா, நீங்கள் ஒன்றுனா ஒம்பது நீங்க அப்படின்ட்டு யாரும் நம்பலை அந்த ஸ்திரீகளை. அப்போ ஏசு சொல்கிறாரு, வந்துச்சுல சத்தியம், வரும்போது நீங்க விசுவாசிக்கல, மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏசு ஒரு மனுஷன், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏசு வந்து மேசியா, அவங்க மேசியாவா அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ தே வர் ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ். இந்த வசனத்தை நம்ம படிச்சிடணும் சரியா. வில் கோ டு ஹீப்ரூஸ் சாப்டர் 4, அதுடைய முதல் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க, எல்லாருக்கும் நீங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசி தற்கேதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஸோ இங்கே எபிரேயரை எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மளுக்காக சகல ஆசீர்வாதங்களை இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார், ஒரு ரெஸ்ட்டை வச்சிருக்கிறார், நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு, அதில் என்ட்ரு ஆகாமல் போயிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு. ஏன், ஏன்னா ரெண்டாம் வசனத்தை பாருங்க, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு, அவங்க வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம், பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கர்த்தவங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஓஹோ, கோனி கோனிங், உங்க பிரச்சனை என்னது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார்னா கண்டிப்பா வச்சிருந்தார் சரியா, அந்த தேசம் அவங்களுக்கு சொந்தமா, நிச்சயமா சொந்தம். ஆனா அவங்க ஏன் போய் அடையவே இல்லை, அந்த வெளியே வந்த சந்ததியில ரெண்டு பேர் மட்டும்தான் உள்ள போய் சேர்ந்தாங்க, மிச்ச பேர் போய் சேர்ந்தவங்க எல்லாருமே அடுத்த சந்ததி தான் போய் சேர்ந்தாங்க அந்த இடத்துல, காலேப் யோசுவா தவிர இவங்க யாருமே போய் சேரல. காரணம் என்ன தெரியுமா, வசனத்தை கேட்டாங்க, ஒரு நல்ல சுவிசேஷத்தை கேட்டாங்க, நீங்க வேலை செய்யாமலே வீடுகள் கட்டப்பட்டிருக்குதுன்னு கேட்டாங்க, நீங்க நட வைக்காத திராட்சை தோட்டங்கள் ரெடியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க, நீங்க வேலை செய்யாத ஒளிவ தோட்டங்கள் ரெடியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க, நீங்க தோண்டாத துறவுகள் கிணறுங்க ரெடியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க. அத்தனையும் சுவிசேஷம் நீங்க
செய்யல, எல்லாம் கிருபையா ரெடியா இருக்குது. நீங்க போய் நின்று நீங்க போய் கர்த்தர் சொல்றதை செஞ்சீங்கனாலே போதும், எதிரிகள்லாம் முன்னாடி விழுவாங்கலாம். ஆண்டு வாக்குத்தத்தம் குத்தர், ஆனா இவங்க என்ன தெரியுமா, சுவிசேஷத்தை கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இட்ஸ் எ குட் திங் தட் யூ ஆர் ஹியரிங் குட் நியூஸ் டுடே. இந்த சர்வீஸ்க்கு நீங்க டியூன் ஆனது நல்லது, பட் இட் டஸ் நாட் ஸ்டாப் தேர். இந்த வார்த்தையை கேட்கறது நல்லதுதான், ஆனா நீங்க ஒன்னே ஒன்னு செய்யணும் பாருங்க, நல்லா கவனிங்க. முக்கியமான விஷயம் ஒன்னு செய்யணும், நீங்க இதை நீங்க ஃபெய்த்தோட நீங்க மிக்ஸ் பண்ணணும். Mix this word with faith. அதனால தான் ஆமென் டைப் பண்ண சொல்றேன். ஏன்னா ஆமென் அப்படின்றது வந்து ஐ பிலீவ்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் தான். ஆமென் என்ற தான் அமான் என்ற வேர்டு இருக்குது. அம்மா அமான் தான் விசுவாசத்துக்கான எபிரேய வார்த்தை. சோ காட் இஸ் டெல்லிங் யூ மிக்ஸ் த குட் நியூஸ் வித் ஃபெய்த். யூ கேனாட் மிக்ஸ் த குட் நியூஸ் வித் ஒர்க்ஸ். கிருபைக்கு இன்னொன்று ஒரு பக்கம் இருக்குதுன்னா அது வந்து கிரியைகள் இல்லை, அது விசுவாசம். ஆமென். அன்னைக்கு ஏசு சொன்னார்ல, எம்மாவப்பட்டினத்துக்கு போற ஜனங்கள்ட்ட, ஒண்ணு என்ன தெரியுமா, புத்தி இல்லாம இருக்கிறீங்க, இன்னொன்னு என்னது, விசுவாசத்துல மந்தமா இருக்கிறீங்க. யூ ஆர் ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ். பெற்றுக்கொள்ளுங்க, இந்த சத்தியங்களை கேட்கும்போது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு என்னப்பா ஹியூமன் டெண்டன்சி எப்படி தெரியுமா, ஏதாவது நல்ல செய்தி கேட்டா அது நமக்கு வருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். சரியா, இப்ப எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு நல்ல செய்தி, இங்க இருக்கிற 100 பேர்ல யாரோ 10 பேருக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, டக்குன்னு நம்ம நினைக்கிறது இல்லை பாரு, எடுத்தோடனே டக்குன்னுப்பா அவனுக்கு கிடைக்கும், ஓவரா பண்றாங்களா அவனுக்கு கிடைக்கும், இந்த சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்களே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு, ஆனா இதே ஒரு கெட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற 10 பேரை இப்ப அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல ஒருவேளை நம்மளா இருப்போமோ அப்படின்னு. ஏன்னா டெண்டன்சி இஸ் திஸ், பாசிட்டிவா ஒன்று நடந்துச்சுன்னா அதை டக்கு நம்ம ரிசீவ் பண்றதுல, நெகட்டிவா ஒன்று நடந்துச்சா டக்கு நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். நீ காண்ட ரொம்ப சொல்லிங்கிறாரு, நல்ல செய்திய நம்ப முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஏமாந்துட வேண்டாம், டிசீவ் ஆயிராத, பெற்றுக்கொள், உனக்குன்னு பெற்றுக்கொள். அதனால தான் ஆமேன் டைப் பண்ண சொல்கிறேன், அதனால தான் ஆமேன் சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன், அதனால தான் சில வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க அதை முதல் பேசுவாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய தேவன், அவருடைய உள்ளம் பெரிய உள்ளம். முதலாவது அதை தெரிஞ்சுக்காம வாழ்ந்துங்கிறோம், அதனால அனுபவிக்கல. ரெண்டாவது அதை யாராவது வந்து சொன்னா கூட அதை நம்புறதே இல்லை. சரியா, கடன் இல்லாமல் நீங்க வாழ முடியும் நம்ம சொல்றோம், எங்க வாழ்றது கடன் இல்லாம, எங்க பாட்டங்காலத்துல நாங்க கடன்ல தான் வாழ்ந்துருக்கிறோம், எங்க பாட்டங்காலத்துல இருந்து நாங்க இப்படித்தான் ஒரு பிரச்சனையில தரித்திரத்துல இருக்கிறோம் சொல்லி அதை நம்ம ஒதுக்கி விட்டுரும். ஆண்டு நம்மளப்பா சொல்லிக்கிறாரு, டோன்ட் பி ஸ்லோ ஆஃப் ஹார்ட் டு பிலீவ். விசுவாசிங்க, நம்புங்க, கிடைக்கிற சுவிசேஷத்தை விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அநேக தடவை ஏசு வியாதியஸ்தர்களை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின் படி ஆகட்டும்ன்றார். இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் அப்படி சொன்னார்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க பாக்கலாம். நம்ம விசுவாசத்தின் படி ஆகட்டும்னா அதனால்தான் நம்மளுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் ஒருவேளை நம்ம அனுபவிக்காம இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பிலீவ் தட் ஐ ஹாவ் அ பிக் ஹார்ட், ஐ ஆம் அ பிக் காட் வித் அ பிக் ஹார்ட், ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. ரோமன்ஸ் 10:12 ஞாபகப்படுத்திங்க, யார் கூப்பிட்டாலும் யாரை ஆராதிச்சாலும் அவங்களுக்கு ஐஸ்வர்யங்களை தாராளமா கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். பிலீவ் தட் ஐ ஆம் அ பிக் காட், பிலீவ் தட் ஐ ஆம் அ குட் காட், பிலீவ் தட் ஐ ஹாவ் அ பிக் ஹார்ட் ஆஃப் லவ் for you. Amen. I believe in போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்ல, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்க விசுவாசத்தின் படி ஆகும். ஹவாய் அப்படின்ற ஒரு இடத்துல, இப்ப ஹவாய்னா நீங்க செருப்பு நீங்க நினைச்சிடக்கூடாது, ஓகே. ஆனா ஹவாயின்ற அந்த ஐலண்ட் ஓகே ரொம்ப அருமை, ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஹவாய் ஐலண்ட்ஸ்ல ஒருத்தர் ஒரு குடும்பத்தோட வெக்கேஷன் போய்க்கிறார். போகும்போது என்ன பண்ணிக்கிறேன், கார்ல உட்கார வச்சு அந்த கைடு ஒரு நல்ல அழகான ஒரு மலையை சுத்தி கொண்டு போயிருக்கிறார். போகும்போது அந்த மலை மேல ஒரு அழகான வீடு, அந்த அழகான வீடை பார்த்துட்டு இவர் சத்தமாக சொன்னாராம் பாரு, இவர் ஒரு விசுவாசி தான், இவர் சத்தமாக சொன்னாராம், அந்த மாதிரி வீட்டிலலாம் என்னால் வாழ முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னாராம் பாரு. அவர் சொல்லி முடிகிறதுக்கு ஆவியானவர் உள்ளே பேசினாராம், கவலைப்படாத அந்த மாதிரி வீட்டில் நீ வாழவே மாட்டேன் அப்படின்னாராம். ஏன் பார், அவன் விசுவாசத்தின் படியே ஆகட்டும். ஓகே, அந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்ட பிறகு இனி நான் எந்த பங்களாவை பார்க்கும்போது நினைச்சிருந்த தெரியுமா, ஆண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னா இதுவும் தருவீங்க, இதுக்கு மேலே நீங்க தருவீங்க, உங்க நாம மகிமை பண்ணும். ஏன்னா நீங்க தாராளத்தின் தேவன், நீங்க ஏராளத்தின் தேவன், அதிகமா நீங்க தருவீங்க. Be it unto you according to your faith. நெப்போலியன் அப்படின்ற இந்த ராஜா, பிரான்ஸ் உடைய எம்பரர் இல்லையா, ஒரு நாள் அவருடைய ஆர்மியில இருக்கிற சேனை வீரர்களுக்கெல்லாம் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பாரிஸ்ல அவர் சில அந்த சேனை வீரர்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் பாருங்க. அப்பெல்லாம் குதிரைகள் தானே, குதிரை மேலே தான் சவாரி பண்ணிட்டு வராங்க. ஸோ இவருடைய குதிரைகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் பேசிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு ஒரு சேனை வீரர்கள் போர் சேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த குதிரையுடைய கடிவாளத்தை போட்டிருக்கிறாரு மேலே. போட்ட உடனே குதிரைக்கு என்ன சிக்னலு, ஓகே கிளம்புன்னு அர்த்தம். சரியா, கமான் ஸ்டார்ட் கேலப்பிங் அப்படின்னு அர்த்தம். சரியா, இவர் கடிவாளத்தை போட்ட உடனே குதிரை வந்து
கிளம்பிச்சான் பாருங்களா, அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஆனா இவருடைய கை வந்து சேடல்ல மாட்டிக்கிச்சான், அந்த குதிரை மேல இருக்க அந்த சீட் இருக்குதுல்ல, அந்த சீட்ல மாட்டிக்கிச்சான். சோ இப்ப இவரும் குதிரையோட வேகமா ஓடணுமா இருந்துச்சான் பாரு. இதை எல்லாரும் அங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன், ஒரு நார்மல் சிப்பாய், அவன் பெரிய கமாண்டரோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சரியா? அவன் ஜம்ப் பண்ணி அந்த குதிரையை ஸ்டாப் பண்ணானா, ஸ்டாப் பண்ணி அந்த ராஜாவை காப்பாத்தினான், அதான் அர்த்தம், சரியா? ஆனா காப்பாத்தின உடனே ராஜா சொன்னாரா, ரொம்ப சந்தோஷம் கேப்டன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்றானா அந்த நார்மல் சோல்ஜரை பார்த்து. அந்த ராஜா அதை சொன்ன உடனே, ராஜா சொல்லிட்டு சொன்ன உடனே இவன் கேட்டானா, நான் கேப்டனா, யாருக்கு கேப்டன், எந்த குரூப்பு கேப்டன், இப்பவே சொல்லுங்க. உடனே ராஜா இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம் பாரு, அவருடைய ஃபெய்த்தை பார்த்து. என் ஒரு வார்த்தை இவ்வளவு நீ நம்புற அப்படின்ட்டு என்னுடைய செக்யூரிட்டி கார்டுங்க இருக்கிறாங்களா அவங்க எல்லாருக்கும் நீ தான் கேப்டன் அப்படின்னு குதிரையில ஏறி உட்காந்து போயிட்டானா ராஜா. போன உடனே இவன் கையில இருக்கிற கன்னு நல்லா கவனி, இப்ப என் கையில எந்த கண்ணு இல்லை, வாட்ச் வச்சு மாட்டி பார்த்தன ஆள் தான், சரி? இப்போ அவன் கையில இருக்கிற கன்னு எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு அவன் சொன்னா, நான் யார் வேணாலும் எத்துங்கடா, இந்த கன் எனக்கு இன்னும் வானா அப்படின்ட்டு நேரா ராஜாவுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் எங்க ஸ்டேஷனா இருக்கிறாங்களோ அந்த இடத்த நோக்கி போனான் பாருங்க. அப்ப அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் இவனை பார்த்து கேட்டாங்களாம், இந்த பையனுக்கு என்னடா வேலை இங்க? அப்ப இவன் சத்தமா சொன்னானா, இந்த பையன் இனி உங்க கேப்டன். அதுக்கு அவன் சொன்னாங்களா, யாரா சொன்னது? இவன் அந்த குதிரையில போற ராஜாவை பார்த்து, நெப்போலியனை பார்த்து சொன்னாரா? அவர் தான் சொன்னார்னு உடனே இமீடியட்டா அவங்கள மன்னிப்பு கேட்டாங்களா, சாரி சார் தெரியாம சொல்லிட்டோம் கேப்டன், தெரியாம சொல்லிட்டோம். ஓ பாருங்க, நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லுங்கிறார், நீ ஒரு கேப்டன், நீ ஒரு ஆளுகை செய்றவன், நீ ஒரு ஜெயிச்சிட்டவன், நீ முற்றும் ஜெயம் கொண்டவன், நீ வந்து வியாதியை ஜெயிச்சவன், நீ கெட்ட பழக்கங்களை ஜெயிச்சவன், நீ நீதிமான், நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, நீ உலகத்தை ஜெயிச்சவன், இப்படி எல்லாம் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. நம்ம என்ன சொல் பண்ணுகிறோம், நம்ம இன்னைக்கு அந்த வாக்கு தத்தங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ காட், உங்க வார்த்தையை நான் கேட்டேன், ஆனா இப்ப விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்ப எங்க போய் ஆளுகை செய்யணும்னு சொல்லுங்கன்றது கேட்கறது பதில் என்ன சொல் பண்ணுகிறோம் நாம, சார் நான் ஒரு நார்மல் சிப்பாய் சார், என்ன போய் கேப்டன், வைஸ் கேப்டன், வயசான கேப்டன் போங்க சார் அப்படின்னு சொல்லினுகிறோம் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு. ஆனா கவுனிங்க, அன்னைக்கு ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு, உன் விசுவாசம் என்ன பிரியப்படுத்துது. இஃப் ஐ சே சம்திங் அண்ட் யூ டேக் இட் பை ஃபேத், இவன் தோ யூ டோன்ட், யூ ஆர் நாட் ஏபிள் டு லாஜிக்கலி ஹார்மனைஸ் வித் இட், உன் மனதளவில் உனக்கு புரியலனா கூட அதை நீ பிலீவ் பண்ற தெரியுமா, அதுல நான் பிரியப்படுறேன், அதனாலே உனக்கு நன்மையான காரியங்களை நான் ஏற்படுத்த முடியும். நீ காண்டம்ல பார்த்து சொல்றாரு, என் வாக்கு தத்தங்கள் கிடைக்குதே, என்ன பண்ணிங்கிற, கடனே இல்லாத வாழ்க்கை உனக்கு வச்சிருக்கிறேன், நான் போட்டிருக்கிறேன், என்ன பண்ணிருக்கிற அவர் கேட்கிறார், நீ ஆளுகை செய்யறவன் நான் வசதி போட்டிருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிற, Do you just hear the word on Sunday? Do you just read the word? ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், மிக்ஸ் இட் வித் ஃபெய்த். ஃபெய்த்தோட மிக்ஸ் பண்ணப்படாத எந்த வார்த்தையும் நம்மளுக்கு பயனுள்ளதா மாறவே மாறாது. முதல்ல அது கிருபை, ரெண்டாவது விசுவாசம். நீங்க ஆண்டவர் நெப்போலியன் மாதிரி பாரு, ஆண்டவர் சொல்லிங்கிற, நீங்க நம்மளை பார்த்து கேப்டன் உனக்கு நான் ரொம்ப ஐ மச் அப்ளைஸ் டு யூ, நீங்க நம்மளை பார்த்து சொல்லிங்கிற, நீ வியாதி இல்லாதவன், நீ கடன் பிரச்சனை இல்லாதவன், நீ பிறருடைய கடனை அடைக்கிறவன், நீ ஆளுகை செய்யறவன், நீ ஒரு கம்பெனி ஓனர், நீ ஒரு பிசினஸ் மேனேஜர், நீ ஒரு சிஇஓ, நீ ஒரு பாஸ்டர், நீ ஒரு இவாஞ்சலிஸ்ட், நீ ஒரு ப்ராஃபட். இன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்துக்காதீங்க, காலேஜ்ல டீச்சர் க்வெஸ்சன் கேட்டா திரும்பி பார்ப்போம், நம்மளை தான் கேட்டுன்னு பாரு, ஆனா நம்ம திரும்பி பார்ப்போம் அப்படின்ட்டு, ஏன்னா அவரை கேட்டேன் முன்னதான கேட்கிறாரு அப்படின்ட்டு லைட்டா சிங்கிள் தலைக்கீழ போட்டுப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஐ ரிசீவ் இட். ஆமென். கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா, ஐ ரிசீவ் இட் சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஒரு நீதிமான், ரிசீவ் இட் சொல்லுங்க பாக்கலாம், ஐ ரிசீவ் இட், பெற்றுக்கொள்கிறேன் சொல்லாம தமிழ்ல. ஓகே, கமான் கமான், ஹெல்ப் மீ ப்ரீச் டுடே வேரெவர் யூ ஆர், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் டு மீ இன் ஃபேத். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய மகன், ஐ ரிசீவ் இட். நீ ஒரு நீதிமான் சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறேன். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு சுகமானவங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஜெயிச்சவங்க, நீங்க உலகத்தையே ஜெயிச்சவங்க, நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. Wherever you are, God wants you to win in life. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் பெரியவர் மட்டும் இல்லை, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசு, அவர் நம்மளுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிற பிளான்ஸ் பெருசு, அவர் நம்மளை வாழ வைக்கணும்னு வச்சிருக்கிற திட்டங்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தேவன் பெரிய உள்ளம். ஆமென். உங்க பக்கத்துல யாராவது அவங்கள பார்த்து சொல்லுங்க, பெரிய தேவன் பெரிய உள்ளம். ஹல்லேலூயா, ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இங்கிலீஷ் சொல்லுங்க, மை காட் இஸ் எ பிக் காட் வித் எ பிக் ஹார்ட். ஆமென், வித் எ பிக் ஹார்ட். எவ்வளவு அருமையான விஷயம் இல்ல, எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் இன்னைக்கு. பெரிய தேவன், அவருக்கு பெரிய உள்ளம். ஆனா ஏன் பதில், என் வாழ்க்கை சின்னதா இருக்குது, ஏன் ஆசீர்வாதங்கள் ரொம்ப ஒரு லிமிட்டடா நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு விஷயம் தம்பி. அவர் சொல்றாரு, என் மகளே ரெண்டு விஷயம், ஒன்று உனக்கு சத்தியம் உனக்கு தெரியல, ரெண்டாவது என்ன தெரியுமா, சத்தியம் தெரிஞ்சும் அதை நம்புறதுக்கு ஒரே மந்தமாக இருக்கிறது. பாருங்க, சந்தேகம் எல்லாருக்குமே வரும்,
சரியா? ஆனா அவிஸ்வாசம்ன்றது தீர்மானத்தால தான் வரும். எல்லாரும் சொல்லுங்க, கவுனிங்க, சந்தேகம் வேற, டவுட் வேற, அவிஸ்வாசம் வேற. நீங்க நிறைய பேர் டவுட் வந்த உடனே அது அவிஸ்வாசம் நினைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, ஃபெய்த் டஸ் நாட் மீன் யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட்ஸ். மெனி எ டைம்ஸ் ஃபெய்த் ஒர்க்ஸ் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் டவுட்ஸ். சரியா? ஒரு 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 இடத்துல பாருங்க, ஒரு மகன் ரொம்ப பிசாஸ் பிடிச்சவனா கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இயேசுவை பார்த்து சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் சந்தேகத்துக்கு எனக்கு சகாயம் பண்ணுங்கன்றார். சோ யூ கேன் பிலீவ் அட் த சேம் டைம் யூ கேன் ஹேவ் டவுட்ஸ், பிகாஸ் டவுட் இஸ் நேச்சுரல். டவுட் வந்து எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும். டவுட்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரிலாக்ஸ் ஆகுங்க. யூ கேன் பிலீவ் காட் ஈவன் வென் யூ ஹேவ் டவுட்ஸ் இன் யோர் ஹார்ட். சத்தமோ ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எங்க இருந்தாலும். ஹல்லேலூயா. அதனால சந்தேகம் வந்த உடனே, ஏதாவது டவுட்ஸ் வந்த உடனே உங்க ஃபெய்த் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, டவுட்ன்றது நேச்சுரல் மேனுக்கு வர்றது, எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்தே வருது. ஆனா அவிஸ்வாசம்ன்றது தீர்மானிக்கிறதுனால வருது, தாமஸ் பண்ண மாதிரி. சரியா? அப்ப தாமஸ் உடைய டவுட் பிரச்சனை இல்லை. அந்த டவுட் மத்தியில் என்ன தெரியுமா சொன்னா, அவர் கையை தொட்டு பார்க்கணும் நானே, அவர் காயங்களை நான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். See, he did not believe by choice. Not because of the doubts he had, but by choice. அதனால தான் இயேசு வந்து அவனை பார்த்து சொல்றாரு, Do not be unbelieving, but believe. அப்படின்றார். ஆண்டவர் அவனை கமாண்ட் பண்றாரு, ஆண்டவர் அவனை ரிபியூக் பண்றார். ரிபியூக் பண்றாருன்னு சொல்றது, ஆண்டவர் அவனை கரெக்ட் பண்றாரு. பரவாயில்ல மகனே, எல்லாருக்கும் சந்தேகம் வருதுன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்காம இருக்காத, விசுவாசி. If God looks at us and says believe, then believe must be a choice. Believing must be a choice. இன்னொரு தடவை சொல்றேன், கர்த்தர் நம்மள பார்த்து அவிசுவாசமா இருக்காத, விசுவாசின்னு சொன்னார்னா, அப்ப விசுவாசிக்கிறது நம்மளுடைய தீர்மானமா தானே இருக்கணும். இல்லைன்னா நம்மள பார்த்து எப்படி நீ விசுவாசின்னு சொல்ல முடியும்? இட் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. கவனிங்க, வார்த்தையை கேட்டுட்டே இருங்க, ஆனா வார்த்தையை கேட்கும் போது யூ மேக் அ சாய்ஸ், அ கான்சியஸ் சாய்ஸ் டு பிலீவ். நீங்க தான் கான்சியஸா ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இதை நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பார், டவுட் வரும், டவுட் வர்றதுனால நீங்கள் அவிஸ்வாசத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் டவுட் மத்தியிலையும் விசுவாசிக்க கற்றுங்க. கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக செய்வார். ஆமென், நிச்சயமாக செய்வார். ஆனால் விசுவாசத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தான் நான் கடைசியாக ஷேர் பண்ணிவிட்டு நான் ப்ரேயர் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, விசுவாசம் எதனால் வேலை செய்ய தெரியுமா? கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடுனால தான் வேலை செய்யுது. இன்னொரு தடவை சொல்கிறேன், விசுவாசம் கர்த்தருடைய கிருபையின் வெளிப்பாடுலேருந்து தான் வேலை செய்து. The more revelation you have of the grace of God, the more your faith becomes operative, the more faith becomes effective, the more your faith becomes powerful. விசுவாசம் வேலை செய்யறது அவருடைய கிருபையை தெரிஞ்சுக்கிறதுனால தான். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த கேள்வி நம்மளுக்கு வருது, தேவன் பெரியவர் தான், அவருடைய உள்ளமும் பெருசு, அவர் நிறைய கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு தான். ஆனா அவர் கொடுக்கறதுக்கு நான் எது எப்படி சரி செய்யறது? நான் என்னத்தை செஞ்சு அதை பெற்றுக்கொள்றது? ஏன்னா பாரு, இப்போ உங்க ஒரு நாள் ஏடிஎம் போறீங்க, ஒரு 500 ருபீஸ் எடுக்கணும்னு போறீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க 500 ருபீஸ் தான் உங்க அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்ட்டு. ஆனா நீங்க போயிட்டு கார்டை எடுத்த உடனே அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு வருது வெளியே. எவ்வளோ வருது தெரியுமா? அவைலபிள் பேலன்ஸ் சடர்னு 55,000 ருபீஸ் அவைலபிள் பேலன்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இம்மிடியேட்டா கிட கிடக்கிடன் எல்லாத்தையும் எடுத்து வாங்க, நம்ம ஷாப்பிங் போகலாம், அது வாங்கலாம் இது வாங்கலாம் இறங்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். நேற்று 500 ரூபா தானே இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி 55,000 ரூபா காமிக்குது என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ்? என்ன பண்ணுவோம் தெரியுமா? வெயிட் பண்ணுவோம். வீட்டுக்கு போகும்போது ஒரு வகையான எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி அதை யூஸ் பண்ணுறது தைரியமே இருக்காது. ஏன்னா இது பை மிஸ்டேக் பேங்க் ஏதாவது கிரெடிட் பண்ணிட்டாங்களா இங்கே, இல்லை வேற ஒருத்தருடைய பணமா இது, இதை நம்ம செலவு பண்ணி போய் ஏதாவது கேஸில் மாட்டிக்கக்கூடாது. என்ன பண்ணுவோம் தெரியுமா? வெயிட் பண்ணுவோம். நம்ம நல்லா வெயிட் பண்ணே இருப்போம். ஒய்ஃப்ட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கும், ஏன்னா சொன்னா அந்த டக்கு டக்குன்ட்டு கார்டு எடுத்துனீங்க கிடைக்கிங்கன்னா போயிடுவாங்களான்னு ஒரு பயம். சொல்லும் போது பயத்தோட சொல்லுவோம், பரமா அவசரப்பட்டாத, நான் யார் பணம் தெரியல, ஏன்னா நேற்று வரைக்கும் 500 ரூபாய் இப்போ எப்படி 55,000 வரும்? ஆனால் ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துக்குது, வந்து வாங்கின்னு போங்க அப்படின்னு. பேங்க்கில் போன உடனே பேங்க் ஒரு லெட்டர், ஒரு வேலை இந்த மாதிரி நடந்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்க. அந்த லெட்டரில் ஒருத்தர் சொல்கிறார், என்னன்னு தெரியுமா? இப்போ வந்து வேறு ப்ராவிஷன்ஸ் இருக்குது இல்லையா, அவங்க கூகுள் பே அதிலேயே ஒரு மெசேஜ் கூட அனுப்பி விட்டுறலாம், இந்த இதுக்காக தான் உனக்கு அனுப்பினா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு லெட்டர் வந்து, என்ன லெட்டர்னா, உன்னை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீ என்னுடைய காலேஜ் கிளாஸ்மேட்டு, ஆனால் காலேஜில் இருக்கும்போது ஒரு தடவை சாப்பாட்டு காசு இல்லாதப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் ஆகிறேன், ரீசெண்டாக உன்னுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு கெச்சிச்சு, அதனால தான் உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 55,000 ரூபாய் அனுப்பிக்கிறேன், என்னோட சின்ன கிஃப்ட்டு அப்படின்றார் அவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இது யார்கிட்ட வந்துச்சுன்னு தெரியும், இது லீகல் மணின்னு உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்காக நீங்கள் போய் வேலை செய்ய தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டதுன்ற அந்த கிருபையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே, இது லீகல், இது ஜஸ்ட், இது ரைச்சஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே, நீதி நிறைவேறின பணம் தான் இதுன்னு தெரிஞ்ச உடனே, இப்போ நீங்கள் தைரியமாக
செலவு பண்ணுவீங்க. இப்ப தைரியமா சொல்லுங்க, இது என்னுடைய பணம், இது எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு நல்லா நான் செலவு பண்ணணும்னு விருப்பப்படுறேனோ, அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறேனோ, அவ்வளவு நல்லா நான் அனுபவிக்க போறேன். நீங்க நிறைய பேர் கிருபைய என்ன நினைச்சுக்கிறாங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார்ன உடனே இப்ப நான் என்ன பதர் பண்ணோம், நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவான் இல்லையே, நான் அவ்வளோ ஃபாஸ்டிங் பண்ணவன் இல்லையே, நான் ஒரு பாஸ்ட் புள்ள இல்லையே, நான் சர்ச்சில் நிறையா ஊழியம் பண்ணலையே நான், இல்லை ஒருவேளை நான் நிறையா கொடுக்கலையே ஆண்டுடைய ஊழியத்துக்காக சபைக்காக, நானெல்லாம் தகுதியாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு. ஆண்டவர் சொல்லிங்கிறாரு, உன் விசுவாசம் ஏன் தரமா வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாவற்றையும் என் மகனுடைய மரணத்து நிமித்தம். சி, கிரேஸ் இஸ் நாட் அன்ஜஸ்ட். இப்படி சொல்லாமா, கிருபன்றது ஆண்டவருடைய நீதியை சைடில் தள்ளின விஷயம் இல்லை. கிருபன்றது சரி நீதி ஒரு பக்கம் இருக்கட்டும் எத்துக்கடா மகனே, அப்படி இல்லை 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 இல்லை. கிருபன்றது சிலுவையில் நீதி நிறைவேறினதுனால, சிலுவையில் உங்கள் மேலே என் மேலே வர வேண்டிய தண்டனை நிறைவேறினதுனால, சிலுவையில் நம்முடைய சகல பாவங்களை அவர் சுமந்து தீர்த்ததுனால, நமக்கு கர்த்தர் ஏசு செஞ்சது நிமித்தம் கொடுக்குற அந்த ரிவார்டு பேர் தான் கிருபை. கிருபை நம்மளுடைய ரிவார்டு இல்லை, கிருபை ஏசுவுக்காக வர வேண்டிய ரிவார்டு. ஜீசஸ் டிட் எவ்ரி திங், the rewards come to us and they are what we call as grace gifts. Amen. Adhu dhaan kirubaiyin varangal. Nikandramla paath solittu irukkar, yen therma viswasam vela seiy maatigide na nee nenigira idhu yen enak varanum na andha maari thagudiyaanam illaye. Andra solrar Yesu Christ marithar, avar ella kraiyathum kattitar, nee enjoy pannu, petrukol, na periya devan, enak or periya ullam, yen aashirvaadangala petrukol. Amen. Oral Joseph prime minister maarirar, avanga annangalaan drogam panni கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து, அதுவும் இன்னும் 9 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ டோட்டலாக 22 இயர்ஸ் யோசேப்பை அவங்க பார்க்கவே இல்லை. இப்போது அந்த பஞ்சகாலத்தில் யோசேப்பை தேடி அவங்கெல்லாம் வராங்க பாருங்கள். வரும்போது யோசேப் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ யோசேப் வந்து ஃபுல் கண்மை காஜல்லாம் போட்டுக்கின்னு அவன் பார்வன் மாதிரி ஜானி டெப் மாதிரி இருக்கிறான். சரியா பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியன் பர்றாரு, ஹெய் அதுதான்டா ஜோசப், அதுதான் பிரைம் மினிஸ்டர்ன்றாங்க. ஸோ வைஸ்ரா இவர் தான், இவரை இவங்க கண்டுபிடிக்கல. ஆனால் ஜோசப் நல்ல வேலை கண்மை திக்காக போட்டுக்கிறேன், கண்டுபிடிக்கல பாரு எங்கள் அண்ணனுங்க, இப்போ அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு, சரியா உண்மையான உள்ளத்தில் அவங்கள வந்து கொஞ்சம் திருத்தணும்னு விருப்பப்படுறாரு யோசேப். இப்போ யோசேப் என்ன பண்ணுறாரு, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு பாரு, சில அப்படி இப்படின்னு ட்ராமாலாம் நடக்குது. அப்புறம் ஃபைனலாக அனுப்பி வைக்கிறார், என்ன வேணும், தானியங்கள் தானே வேணும், சரி மூட்டை மூட்டையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கோதுமை இந்த மாதிரி கிரெயின்ஸ் எல்லாம் நிரப்பிடுறார். சரியா இப்போ வந்திருக்கிற எல்லா 10 சகோதரர்களுக்கும் நல்லா நிரப்பிடுறாரு, நிரப்பிட்டு அவங்களுக்கு அனுப்பி விடுறார் அவங்களுடைய கழுதைகளுக்கு. ஸோ மேலே வச்சு அந்த கழுதைகள் மேலே வச்சு மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க போகிற வழியில் யாராவது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணால், கழுதைக்கு போடலாம்னா கொஞ்சம் பசியில் இருக்குமே அப்படின்ட்டு மூட்டையை திறந்து பார்த்துக்கிறான். அவங்க கொடுத்த பணம் அங்கேயே இருக்குது, நான் நம்புகிறேன் அது வெள்ளி காசுகள் அப்படின்னு சொல்லி, அந்த வெள்ளி காசுகள் அங்கே இருக்குது. அவங்க டக்குன்னு எல்லாரும் பேக் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லா பேக்லேயும் அவங்க கட்டின பணம் அதில் இருக்குது, அவங்கள பொறுத்தவரைக்கும் அதான் அவங்க கட்டின பணம். ஸோ எல்லாரும் பயந்துடுறாங்க, ஐயோ பார்த்தியாடா நம்ம கட்டின காசை நம்ம மூட்டையிலே வச்சுட்டாங்களே, ஏற்கனவே அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம எல்லாம் திருடன்னு சொல்லிட்டான், நம்ம எல்லாருமே பொய் பேசுகிறோன்னெல்லாம் சொல்லிட்டான், இப்போ இது வேற நம்ம மேலே திருட்டு பழி வருமேன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பாட்ட சொல்லி ஃபைனலாக திரும்பி அந்த தானியெல்லாம் காலி ஆனவுடனே இப்போ 2வது டைம் வாங்க வர்றாங்க. ஆனால் வாங்க வரும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, முதல் டைம் அவங்க பையில் வைக்கப்பட்டு சரிமா அந்த பணம், அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து உடனே யோசேப் சொல்கிறார், என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு ஒரு வேலைக்காரங்கிட்ட. நல்லா கவனிங்க, வேலைக்காரன் ஞாபகம் வச்சு அந்த வேலைக்காரன். ஸோ அந்த வேலைக்காரங்கிட்ட இவங்க வீட்டுக்கிட்ட யோசேப்புடைய வீட்டுக்கிட்ட வராங்க பார். வந்த உடனே அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டைம் காசு கட்டணும், ஆனால் அந்த காசு எங்கள் பையிலே இருக்குது சார், நாங்கள் திருடல சார், தயவுசெய்து எங்களை திருட நினச்சிக்காதீங்க, ஏற்கனவே சிமியோன் என்ற ஒருத்தனை புச்சு வச்சுருக்கிறீங்க நீங்கள், இப்போ பாருங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் திருட இல்லை சார், இந்த பணம் எப்படி என் பையில் வந்துச்சுன்னே தெரியல. அதுக்கு அந்த வேலைக்காரன் சொல்கிறத கவனிங்க 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 கவனிங்க, உங்கள் பிதாக்களின் தேவன் அந்த பொக்கிஷத்தை உங்கள் பையில் கொடுத்துருக்கிறாரு, நான் உங்கள் பணத்தை வாங்கிட்டேன். ஓ எல்லோரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறாரு, உங்கள் பிதாக்களுடைய தேவன் இந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் நான் நீங்கள் கட்ட வேண்டிய கிரயத்தை வாங்கிக்கிட்டேன். எல்லாரும் கவனிங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் அன்னைக்கு தானியங்களை காசு கொடுத்து வாங்கலான்னு வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, யோசேப்பு இயேசு கிறிஸ்து கிடையாது. எல்லாரும் கவனிங்க, பிதாவால் நேசிக்கப்பட்டார், சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார். இயேசுவை போலவே பிதாவால் நேசிக்கப்பட்டார், தன் சொந்த ஜனத்தால் ஒதுக்கப்பட்டார். இப்போ கவனிங்க, தான் செய்யாத தப்புக்காக
அவனை ஜெயிலில் போட்டாங்க. அதே மாதிரி இயேசு எந்த தப்பும் பண்ணாமல் அவரை சிலுவையில் போட்டாங்க. யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ஜெயிலில். அதே மாதிரி இயேசு சிலுவையில் போடும்போது வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று சிலுவையில் அங்கே ரெண்டு திருடன் இருக்கிறாங்க. எல்லாரும் கவனிங்க. யோசேப்பு 30 வயசு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டராக மாறுறார். ஜீசஸ் 30 வயசு இருக்கும்போது அவருடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. தான் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்ட காலத்தில் யோசேப்பு ஒரு புறஜாதியான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பெரும்பாலும் புறஜாதி நிரப்பப்பட்டிருக்கிற சபையான நம்மளை தான் மனவாட்டியா நினைச்சிருக்கிறாரு. அவரை தான் நம்மளை தான் மனவாட்டியா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உலகமே பஞ்சத்தில் இருக்கும்போது எல்லாரும் அப்பத்துக்காக யோசேப்பு கிட்ட தான் வரணுமா இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே எங்கேயும் உண்மையான அப்பம் இல்லாத டைம், நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். முதல் தடவை வரும்போது யோசேப்பா அவங்க கண்டுபிடிக்கல, ரெண்டாவது தடவை வரும்போது யோசேப்பா கண்டுபிடிச்சாங்க சகோதரன். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க ஏசு கிறிஸ்து முதல் தடவை வரும்போது கண்டுபிடிக்கல, ஆனால் ரெண்டாவது வருகையில் ஏசு வரும்போது அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க, இவர் தான் நம்மளுடைய மேசியா அப்படின்னு. யோசேப்பு யார் கிடையாலும் ஏசு கிறிஸ்து கிடையாலும் இன்னைக்கு யோசேப்புடைய சகோதரர்கள் போல நம்ம என்ன தரமா நினைக்கிறோம், ஓ அவர்கிட்ட ஒரு மூட்டை ஆசீர்வாதம் வேணும்னா நான் என் சொந்த பிரயாசத்தால் சம்பாரித்த அந்த சுயநீதியை கொடுக்கணும், நான் என் பணத்தை கொடுத்து It is legally yours. It is rightfully yours. Don't be ashamed to use the money in your sack. உன் பையில வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை அப்படியே பாரு. அந்த பஞ்சகாலத்துலலாம் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் பஞ்சகாலம் முழுசும் அப்படியே வச்சுக்கிறாங்க வீட்டில். ஏன் ஏற்கனவே திருடன்ட்டான் டாடி நம்மளை, இப்போ அதையும் செலவு பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக நம்ம திருடன் முடிவாயிடும். அதெல்லாம் பண்ணலாம், திரும்பி ரிட்டர்ன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலாம். ஆண்டவன் நம்மளை சொல்லிங்கிறாரு, செலவு பண்ணு, நான் தாராளமான தேவன், உன்னுடைய தகப்பன் நான் தான், நான் தான் உனக்கு பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறேன், நான் தான் அந்த ப்ரொமோஷனை ஏற்படுத்தினேன், நான் தான் அந்த உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன், நான் தான் உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறேன், நான் தான் உனக்கு அருமையான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன். நவ் யூ ஸ்டார்ட் enjoying it. You know why? Because I have received your payment from Joseph, from the heavenly Joseph, Jesus. நீ கட்ட வேண்டியதை ஏசு கிறிஸ்துவை கட்டிட்ட. அதனால தான் அந்த வேலைக்காரன் யார் கிடையாலும் தெரியுமா, ஆவியானவர் கிடையாலும், ஆவியானவர் கிடையாலும். அந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ கட்ட வேண்டியதை நான் வாங்கிக்கிட்டேன், இப்போ உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது யார் தெரியுமா, உன்னுடைய பிதாக்களின் தேவன். நமக்கு நமக்கு எப்படி தெரியுமா சொல்வார் ஆவியானவர், இன்னைக்கு நீ ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு கூச்சப்படாத, வெக்கப்படாத, தயங்காத, கிருபையின் சத்தியத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது இல்லை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒதுக்கிடாத. கிருபை தான் சத்தியம், கிருபை தான் சுவிசேஷம். இன்னைக்கு கிருபையை அனுபவிக்கிறதுக்கு தயங்கிடாத, ஒரு தடங்கள் போட்டுக்காத, உனக்கே நீயே பின்தங்கிடாத. அந்த விஷயத்தில் தாராளமாக வந்து செலவு பண்ணு, தாராளமாக வந்து பெற்றுக்கொள். ஏன், ஏன்னா கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறது இலவசமானது. அதுக்கான கிரயத்தை ஏசு கிறிஸ்து கட்டிட்டார். இதை சொல்லி கொடுத்த அந்த வேலைக்காரன் யார் கிடையாது தெரியுமா, ஆவியானவர் கிடையாலும். பைபிளில் எப்பெல்லாம் பேர் சூடப்படாத, நாமம் சூடப்படாத அப்படின்னா பேர் வைக்காத, பேர் சொல்லப்படாத ஒரு வேலைக்காரன் நன்மையை செஞ்சார்னா அது வந்து ஆவியானவர் கிடையாலும். பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் லாஸில் அன்நேம்ட் சர்வெண்ட் வந்தால் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சு பாருங்கள், அதிகபட்சமாக அது ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம். அந்த மாதிரி யோசேப்புடைய வீட்டு வாசலில் அவங்க கை கால்லாம் கழுவுறதுக்கு தண்ணியை கொடுத்து, உங்கள் நீங்கள் கட்ட வேண்டியது ஏற்கனவே கட்டப்பட்டாச்சு, இப்போ இருக்கிற பணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா, ஆவியானவர். இன்றைக்கி அதே ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு, உன்னுடைய தேவன் பெரிய தேவன், உன்னுடைய பிதா பெரிய பிதா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருடைய உள்ள ரொம்ப ரொம்ப பெருசு. நீங்கள் உங்களை பார்த்து அவர் சொல்லிட்டு இருக்கிறார், நான் அந்த ஆவியானவர், உனக்கு நன்மை சொல்லி கொடுத்துருக்கிறேன், பெற்றுக்கொள், ஆமென், இந்த கிருபை பெற்றுக்கொள். இதுதான் ஆவியானுடைய வேலை. இந்த வசனத்தை படிக்கலாமா நம்ம எல்லாருமே, 1 Corinthians 2 அதுடைய வேர்ஸ் நம்பர் 9 நான் படிச்சுட்டு ப்ரே பண்ணி முடிக்கல. எல்லாருக்கும் நீங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா தேவன் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறான்னு மனுஷனுக்கு புரியவே புரியலையாம் பார். அதனால தான் ஆவியானவர் அனுப்பினார். ஏன், ஏன் ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய உள்ளம், தேவனுடைய பொக்கிஷங்கள், தேவனுடைய கிருபை வெளிப்படுத்துறது யார் வந்திருக்கிறது, ஆவியானவர் வந்திருக்கிறார். பாருங்க, நல்லா கவனிங்க,
அதே 10 வசனம் பாருங்க, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? இப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 12 வசனம் முக்கியமான வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள், அருளப்பட்டவைனா கிருபையா கிடைச்சது, ஃப்ரீயா கிடைச்சது, சரியா, அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? உலக ஆவினா நீ ஒழுங்கா இருந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம், அது உலக ஆவி. ஆனா தேவ ஆவியான நம்ம சொல்லி கொடுக்குறாரு, இயேசு உனக்காக மரிச்சதுனால உனக்கு எல்லாமே சொந்தம். The spirit of God has come into our lives, into our hearts to teach us grace. கிருபை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆவியானவர் தாமே இறங்கி வந்திருக்கிறார். சோ இன்னைக்கு இதை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன், கவனிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்புறதுக்கு வெக்கப்படாதீங்க. கர்த்தர் தாராளமான காரியங்களை செய்வார்னு நீங்க நம்புறதுக்கு வெக்கப்படாதீங்க. அவர் பெரிய தேவன் மட்டும் இல்ல, அவர் பெரிய உள்ளமுடைய தேவனா இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு யோசேப்ப போல இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, பணம் கட்டிய தானியத்தை நீ அனுபவிக்கணும்னு நினைக்க வேண்டாம், உலகம் வேற, ஆனா நீ என் குடும்பம், நீ என் பிள்ளை, நீ நான் உன்னுடைய மூத்த சகோதரன், நீ என்னுடைய தம்பி, நீ என் சகோதரியா இருக்கிற, உனக்கும் எனக்கும் ஒரே அப்பா, அவர் பொக்கிஷங்களை நிரப்பி வச்சிருக்கிறார், நீ அனுபவிக்க வேண்டிய வேதனையை நான் அனுபவிச்சிட்டேன், நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளும் உனக்கு சொந்தம். இன்னைக்கு யோசேப் நம்மள பார்த்து சொல்லிட்டு தாங்கிடாத பணத்தை அப்படியே வச்சுக்காத, ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ளாம இருக்காத, தாராளமா ஜெபம் பண்ணாம இருக்காத. பெருசா விசுவாசிக்காம இருக்காத. ஃபூலிஷா இருக்காத, விசுவாசிக்கிறதுக்கு ஸ்லோவா இருக்க வேண்டாம். நான் உனக்கு தாராளமா எல்லாத்தையும் கொடுக்க விருப்பப்படுறேன். ஆமென். சோ காட் இஸ் எ பிக் காட் வித் எ பிக் ஹார்ட். ஹி வாண்ட்ஸ் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் பிக் பிளெஸிங்ஸ், மெனி பிளெஸிங்ஸ் அண்ட் லிவ் எ பிக் லைஃப் தட் க்ளோரிஃபைஸ் காட் இன்
தேவனை மகிமைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்படுறாரு. அவர் நம்மளுடைய பெரிய தேவன். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, அவருடைய உள்ளம், அவருடைய இருதயம் பெருசு. ஆமென். கடைசியா இந்த எக்ஸாம்பிள், இது முடிஞ்ச உடனே நம்ம கம்யூனியன்ல நம்ம பங்கு பெற போறோம். ஒரு நாள் த மிடில் ஈஸ்ட்ல சில மத தீவிரவாதிகள் இருந்தாங்களாம். இந்த பொண்ணு காலையில அவங்களுடைய கார்ல உட்காந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா இவங்க சர்ச்சுக்கு போற எல்லாரையும் சாகடிக்கிறதுக்காக ஒரு தீவிரவாத கும்பல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான் ரோட்ல. இந்த அம்மாக்கு தெரியல, இவங்க கார்ல வேகமா போகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஓ தீவிரவாதிங்க, நான் இயேசுடைய விசுவாசியும் தெரிஞ்சா நான் சாகடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க காரை நிப்பாட்டினோடனே நிப்பாட்டினாங்களாம் பார். அப்ப அங்க தீவிரவாதி ஒருத்த வந்து கேட்டானா, எங்க போயிட்டு இருக்கிற? இப்ப இவங்க யோசிச்சாங்க, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே சொல்றது, நான் உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா அப்படின்னும் போது இவங்க உள்ளத்துல கர்த்தர் கொடுத்த பதில சொன்னாங்களாம் பாருங்க. அதுக்கு அந்த தீவிரவாதியை பார்த்து சொன்னாங்களாம், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஏன்னா எங்க அண்ணன் இறந்துட்டாரு, ஆனா இறக்கும் போது எனக்காக ஒரு பெரிய சொத்தையே எழுதி வச்சிருக்கிறாரு, அதை வாங்கித்தான் நான் போயின்னு உடனே அந்த தீவிரவாதிங்க எல்லாருமே கங்கராச்சுலேஷன்னாங்களாம், கங்கராச்சுலேஷன், பெஸ்ட் ஆஃப் லக், போ நல்லா அனுபவி, உனக்கு நிறைய சொத்துக்கு நீ வாரிசு வேற, ஒரே சந்தோஷம், ரொம்ப குஷியாக அனுப்பி விட்டாங்களாம். ஆனா இந்த அம்மா சொன்ன அப்பா யாரு? நம்மளுடைய அப்பா. ஹாலேலூயா. இந்த அம்மாக்காக மறிச்ச மூத்த சகோதரன் யாரு? ஏசு கிறிஸ்து. வச்சிருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம். வியாதின்ற தீவிரவாதி வரும்போது சொல்லுங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், எங்க அண்ணன் எனக்காக மறிச்சார், எனக்காக வியாதியை சுமந்துக்கிட்டார், இன்னைக்கு எனக்காக சுகோன்ற சொத்துக்கு என்ன வாரிசா மாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு தரித்திரம் ஒரு தீவிரவாதியா வந்து உங்களை மீட் பண்ணும் போது, குறைவு ஒரு தீவிரவாதியா வந்து உங்க காரை நிப்பாட்டி, உங்க வாழ்க்கையை நிப்பாட்டி, வேலை இல்லாத திண்டாட்டம்ன்ற பிரச்சனை உங்க வாழ்க்கையை நிப்பாட்டி, எங்க போற நீ, செத்துற, என் கையில நீ சாக போற அப்படின்ற மாதிரி இந்த வியாதி வறுமை குறைன்ற தீவிரவாதி உங்களை ஸ்டாப் பண்ண வந்தா நீங்க என்ன சொல்லுங்க? தைரியமா சொல்லுங்க, எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம், நான் ஒரு அனாதை இல்ல, எனக்கு ஒரு அப்பா இருக்கிற. ரெண்டாவது என்ன தெரியுமா, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவர் எனக்காக சிலுவையில மறிச்சிருக்கிறாரு, என் மூத்த சகோதரன் மறிச்சிட்டாரு, அதனால ஒரு பெரிய சொத்துக்கு என்ன வாரிசா மாத்தி இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய சொத்துக்கு நான் வாரிசு. Amen. I am the heir to a large inheritance. அது அனுபவிக்க தான் நான் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். Hallelujah. Amen. பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார், நன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார், உங்களுக்காக அருமையான காரியங்களை செய்ய போறார். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க கர்த்தருக்கு இந்த நேரத்துல. Hallelujah. அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் உங்கள் கையில் நீங்கள் எடுங்க. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கரங்களை ஊற்றி நம்ம ஜெபம் பண்ணலாமா, நன்றி செலுத்தலாமா கர்த்தருக்கு இந்த நேரத்தில்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் போதுமானவர். ஆண்டவர் உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை, உம்மை போல சர்வ வல்லவர் யாருமே. நல்லா நன்றி செலுத்துங்க. என் தேவன் பெரிய தேவன்,
அவருடைய உள்ளம் பெரிய உள்ளம். இன்னொரு தடவை, என் தேவன் பெரிய தேவன், அவருடைய உள்ளம் பெரிய உள்ளம். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நான் தகுதியா தகுதியான்னு பார்த்து 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 ஆசீர்வாதங்களை அனுபவிக்காத நாட்கள் போதும். குறைவுலையும் ஒரு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையில கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும், என் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களோட காத்துட்டு இருக்கிறாரு. நான் போய் அனுபவிக்க போறேன். I'm going to enjoy my life with the big blessings of my Savior Lord Jesus Christ. நன்றி அப்பா, நன்றி ஆவியானோரே, நன்றி ஆவியானோ. கொஞ்சம் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். பாவமுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. கம்யூனியன் எலிமெண்ட்ஸை கையில் எடுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஓ நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பெரிய தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம். நன்றி, நன்றி இயேசுவே. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க, கையில் எடுத்துட்டு உயர்த்திட்டு உரத்த சத்தத்தோட விசுவாசத்தோட சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்கள் நிமித்தம் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். சொல்லுங்க, வியாதிக்கு அதிகாரம் இல்ல, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்ல, எந்த தோல்விக்கும் அதிகாரம் இல்ல. பெரிய தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க போறேன். இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துட்டு சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தம் என தகுதி உள்ளவனா மாத்தி இருக்குது, இயேசுவின் ரத்தம் எனக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி இருக்குது, இயேசுவின் ரத்தம் என்ன வாழ வைக்க போகுது. பெரிய தேவனுடைய பெரிய உள்ளத்தை நான் அனுபவிக்க போறேன். இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நீங்க ரொம்ப பெரிய தேவன் ஆண்டவர். என்னுடைய குறைவுகளை விட நீர் பெரிய தேவன், என்னுடைய வியாதி பலவீனங்களை விட நீர் பெரிய தேவன், என்னுடைய எதிர்காலத்து கேள்விகள் பயங்களை விட நீங்க பெரிய தேவன், என் குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களை விட, என் உள்ளத்துல இருக்கிற கேள்விகளை விட நீங்க பெரிய தேவன், நீங்க பெரியவர் ஆண்டவர். அது மட்டும் இல்ல, உங்க உள்ளம் பெருசு. Thank you Jesus, thank you Jesus. Come on, நன்றி செலுத்துங்க, விடாதீங்க, நல்லா நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, உங்க பெரிய உள்ளத்தை அனுபவிக்க போற ஆண்டவரே. நீங்க தாராளத்தின் தேவன், நீங்க ஏராளத்தின் தேவன். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அன்பின் பிதாவே, நேரத்துக்காக நன்றி, எங்க மேல வச்சிருக்கிற தயவுக்காக நன்றி, எங்க மேல வச்சிருக்கிற கிருபைக்காக நன்றி. இங்க இந்த சர்வீஸ்ல கலந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. பெரிய தேவனுடைய பெரிய உள்ளத்தை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே, நல்ல வாழ்க்கை வாழணும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. நன்மைகளால் நிரப்புங்க, கூடவே இருங்க, ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வத்தை நம்மை பாதுகாப்பாராக, அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும், அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆராதனையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, கர்த்தருடைய வார்த்தை நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க, அவர் பெரிய தேவன், அவருக்கு பெரிய உள்ளம். ஆமென். ஒரு ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஹி இஸ் எ பிக் காட் வித் எ பிக் ஹார்ட். ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.